வணக்கம். என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா தினேஷ் முருகன். என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு தான் நானும். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இப்போ மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பந்தர்பூர்ன்ற ஒரு சிட்டிலன்றது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ப்ராடக்ட் செல்லிங்கிறது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய ஒர்க்குன்றது மூவ் பண்ண முடியும். இப்போது அது 3 மந்த்ன்றது கம்பெனின்றது லீவ் விட்டுருக்காங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ்ன்றது பரவிட்டுருக்கு. அதனால் இங்கே நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளான்றது பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு கூட கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக, ஒருவேளை சாப்பாடுன்றது கூட கிடைக்காம ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். வெளியில் லோக்கலில் போயிட்டு எதனா வாங்கணும் அப்படின்னா கூட லோக்கலில் விட மாட்டிருக்காங்க. லோக்கலில் இருக்க பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு சிலர் போலீஸ்லாம் சுத்தமாக விட மாட்டிருக்காங்க, அடித்து கூட இது பண்ணுறாங்க, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ப்ராடக்ட் இது பண்ணிகிட்ருக்கோம், அது பண்ணால் மட்டும்தான் எங்களால் மூவ் பண்ண முடியும். இப்போது இங்கே சோலாப்பூர்லன்றது நிறைய கொரோனா வைரஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக பரவிட்டுருக்கு, எல்லாமே நியூஸில் இது பண்ணியிருப்பீங்க. அதனால் இப்போ எங்களுக்கும் வந்துடும் அப்படின்ற மாதிரி லைட்டாக பயமாக இருக்குது. அது இல்லாமல் இன்னும் என்னடா அப்படின்னா வீட்டிலேருந்து அப்பா அம்மான்றது பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி அழுகுறாங்க, இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்துட்டுருக்காங்க. நாங்கள் ஒரு மினிமம் ஒரு 300-400 பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்க எல்லாருக்குமே அதே நிலைமை தான். எல்லாருமே வீட்டிலேருந்து ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப அழுந்துட்டுருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கான ஹெல்ப்பு கிடைச்சோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெளிநாட்டிலேருந்து எல்லாருமே வர்றதுக்கு அனுமதி கொடுத்துட்ருக்காங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறோம். இந்தியாவிலேருந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.